வணக்கம் தோழிகளே, இது ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், நீங்கள் அருமையாக சாதிக்கலாம். ஒரு சரித்திர பெண்ணாக நீங்கள் மாறக்கூடிய களம் வீட்டில் இருந்தே. ஓகே, இந்த ஜாப் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகுது? கமிஷன், 25% கமிஷன். எத்தனை ஆயிரம் வேணால் நீங்கள் கமிஷனாக சம்பாதிக்கலாம். கிஃப்ட்ஸ், வேறு லெவல் கிஃப்ட்டு. நமக்காகவே தனித்துவமாக கம்பெனி நமக்கே மேனுஃபேக்சர் பண்ணி தரக்கூடிய பயங்கரமான கிஃப்ட்டு. சம்பளம், வீட்டிலேருந்து ஒரு பெண் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? குடும்பத்தை பார்த்துட்டு, குழந்தைய பார்த்துட்டு அப்படின்னு எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கான சம்பளம். ஸ்டேஜ் ரெகக்னைசேஷன், இன்றைக்கி பாராட்டுதல் அப்படின்றது பல பேருக்கு பழக்கமே இல்லாத விஷயமாக போயிடுச்சு. பட் நம்ம கம்பெனி நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அங்கீகாரம் தருது, பாராட்டு தருது, நம்மளை ஒரு சரித்திர பெண்ணாக மாற்றுது. ஃபாரின்க்கு நான் போகணும், ஃப்ரீயாக ஃப்ளைட்டில் போக முடியுமா? அப்படி ஒரு கனவு இருக்கா அவங்களுக்கு? அது சாதிக்க முடியும். நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் ஃபேமிலி நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியும். கேஷ் அவார்ட்ஸ், வேறு லெவல் கேஷ் அவார்ட். எத்தனை லட்சம் வேணால் நீங்கள் கேஷ் அவார்டாக எடுக்க முடியும். பொறுமை, திறமை இருக்குது உங்களுக்கு. தன்னம்பிக்கை நிறைஞ்ச பெண், சரித்திரம் படைக்கணும்னு நினைக்கிற பெண், தாராளமாக நீங்கள் இதில் சாதிக்கலாம். தலைமுறை தலைமுறை இன்கம் இருக்குது. என் குழந்தை, என் பேர குழந்தை எல்லாருக்கும் ஏன் மூலமாக பெனிஃபிட் வருது? அதுக்காக தான் நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோம். இது லைஃப் டைம் இன்கம். 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு விட்டால் கூட லைஃப் ஃபுல்லாக இன்கம் இருக்குது. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இதை விட நமக்கு என்ன தேவை? ஸோ பெண்களை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையவே